பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே, விஷ்ணு புராணம் இரண்டாம் பாகம், அதில் பிரிய வரதன் வம்ச வரலாறு பார்க்க இருக்கிறோம். பிரம்மாவின் முதல் படைப்பு சுவாயம்பு மனு அப்படிங்கிறது. அவர் பிரியவரதன் உத்தன்னபார்த்தன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகளை பெற்றார். நம்ம உத்தன்னபார்த்தனை முந்தியே பார்த்துட்டோம், அதனால் இப்போ பிரியவரதனுடைய வம்ச வரலாறை பார்க்க போகிறோம். இந்த பிரியவரதன் அப்படிங்கிறமே கர்த்தம பிரஜாபதியோட மகளை திருமணம் பண்ணி சம்ராட் குஷி அப்படின்னு ரெண்டு பெண் பிள்ளைகளையும் 10 ஆண் பிள்ளைகளையும் பெற்றிருக்கான். அனைத்துமே மகா ஞானிகளாக இருந்திருக்கு. இப்போ ஞானிகளாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, புலசன் அப்படிங்கிற முனிவர் தஷன் மகள் ஷமை அப்படிங்கிறவர்ல திருமணம் பண்ணி அந்த கர்த்தம பிரஜாபதியை பெற்றிருக்கிறாரு. அந்த கர்த்தம பிரஜாபதியோட மகளை பிரியவரதன் திருமணம் பண்ணியிருக்கிறதுனால அதோட வாடை வந்திருக்கும் போல 10 பிள்ளைகளுமே மகா ஞானிகளாக இருந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக முதல் 3 பேர் யோக பயிற்சியில் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்காங்க. அதே சமயம் நாட்டு ராஜ்யத்தின் மேலே ஆசையெல்லாம் இல்லை, தன்னுடைய கர்மத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிடுறோன்னு சொல்லிட்டாங்க. ராஜ்யத்து மேலே விருப்பம் இல்லை. அதனால் அந்த பிரியவரதன் அப்படிங்கிறவன் தன்னுடைய ராஜ்யத்தை 7 பிரிவாக பிரித்து 7 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டாரு. இதுதான் பிரியவரதனுடைய வம்சம் அப்படின்னு பராசர முனிவர் சொன்னார். உடனே மைத்ரேயர் வந்து, சரி இனிமே வந்து நீங்கள் சமுத்திரம் மலை வனம் நதி தீவு இதெல்லாம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மேலே ஆகும், ஆனாலும் அதையும் உன்னால் கேட்க முடியாது, ஆனாலும் உனக்கு கொஞ்சாண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த 7 தீவுகளுக்கும் நடுவே அந்த பேரெல்லாம் இருக்குது, தீவுகளுக்கும் பேர், அந்த 7 பிள்ளைகளுக்கும் பேர், அது வரமாட்டேங்குது. அதனால் நம்ம இதாக சொல்கிறோம், 7 தீவுகளுக்கும் இடையில் நடுவில் பெரிய மேரு மலை இருக்குது. அந்த மலைக்கு சொர்ண மலைன்னு பேர். அது இந்த பூமியிலேருந்து உயரம் 84,000 யோஜனை தூரம் உயரமும், அதே கீழே 15,000 யோஜனை தூரம் பூமிக்குள்ளே ஊடுருவி பறந்து விரிந்து இருக்குது அந்த மேருமலை. மேருமலையை சுற்றி 4 திசையிலும் 4 மலை இருக்குது. அது வந்து இந்த மேருமலையை தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, தூணு மாதிரி இருக்குது. அந்த மலைகளை சுற்றி வனமும் ஏரி எல்லாம் இருக்குது. சரி, இந்த மேருமலைக்கு மேலே பிரம்மாவுக்கு பெரிய பட்டணம் இருக்குது, பிரம்மாவுடைய பட்டணம் இருக்குது. அதை சுற்றி, அந்த பட்டணத்தை சுற்றி லோகபாலர் அப்படி 8 பட்டணங்கள் இருக்குது. அப்படி அடுத்து விஷ்ணு பாதத்தில் இருந்து
அது உற்பத்தியாகும் கங்கை நதியானது ஆகாயத்தில் விழுந்து சந்திர மண்டலத்தில் விழுந்து அதை நனைத்து அந்த பிரம்மாவுடைய பட்டணத்தை சுற்றி நாலு திசைகளிலையும் விழுந்து அப்புறம் பூமியில் பாய்ந்து கடலில் கலக்கிறது. அந்த கங்கா நதி கடலில் கலக்கிறது. அதனால் சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே அந்த மக்கள் வாழும் எல்லாம் நல்லா வனம் ஏரி மலை இப்படிமா இருக்கிறதுனால வளமாக இருந்தது இருக்குது அப்படின்னு பராசரர் சொன்னார். அந்த பத்து பிள்ளைகள்லையும் ஒரு பையன் ஜியோ தீஷ்மான் அப்படிங்கிறவ அதிக தேஜஸோட விளங்குனானா. நன்றி நேயர்களே.